Samsung Galaxy Fold6 and Fold6 la AI features oda nariyave updates kuduthirukanga. Enna na AI features kuduthirukanga nu explore panni paakala vaanga. Samsung Galaxy Fold6 and Fold6 la oru sila common ana AI features kuduthirukanga. Adhula first one circle to search. Indha features use panni Google la neenga search panna koodiya content just unga display la circle panna podum. Adhu AI mooliyama ungalku search panni adha pathina full details oda result ay kuduthirum. Next note assist. Indha features mooliyama neenga common ah record panna koodiya voice note AI features mooliyama text summarize பண்ணிக்க முடியும். அடுத்து chat assist. நீங்க மெசேஜ் ஆர் மெயில ஒரு ப்ரொஃபஷனலான கண்டென்ட்டை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த சேட் அசிஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய டாபிக் பத்தி இந்த ஃபீச்சர்ஸ் மூலமா ஏஏ கண்டென்ட் குயிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ப்ரௌசிங் அசிஸ்ட். வாட் இஸ் என்விரான்மெண்ட்னு வெப்சைட்டில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்விரான்மெண்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த ஏஏ ஃபீச்சர்ஸ் மூலமா கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஏ ஃபீச்சர்ஸ் வந்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸ்! நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் ஆன்லைன் ஸ்டோரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. நம்மளாம் அன்லக்கியாக போயிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷன்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்துச்சுன்னு பாருங்கள். டேய் உன்னதாண்டா, என்ன ஃபீலிங்கா இல்லை ஃபீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் நான் ஃபீலிங்கி போடா. நெக்ஸ்ட் என்ன ஏஐ ஃபீச்சர்ஸ்னா ஃபோட்டோ அசிஸ்ட் தாங்க. இந்த ஃபோட்டோ அசிஸ்ட் மூலிமா ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ரொம்பவே ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். இதில் இன்ஸ்டன்ட் ஸ்டோமோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3D அனிமேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு லைவ் ட்ரான்ஸ்லேட். உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ்லேருந்து யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி உங்களால் லைவ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோல்ட்6ல டிஸ்பிளே வந்து 6.7 இன்சஸில் மெயின் டிஸ்பிளேவும் கவர் டிஸ்பிளே 6.3 இன்சஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆம்லெட் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிளிப்6ல மெயின் டிஸ்பிளே 6.7 இன்சஸ்லேயும் கவர் டிஸ்பிளே 3.4 இன்சஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆம்லெட் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட்6ல 50 MP மெயின் கேமராவும் 12 MP அல்ட்ரா ஒயிட் கேமராவும் 10 MP டெலிஃபோட்டோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல 10 MP இன் டிஸ்பிளே கேமராவும் 4 MP அண்டர் டிஸ்பிளே கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃபிளிப்6ல ரியர் கேமரா வந்து 50 MP மெயின் கேமராவும் 12 MP அல்ட்ரா ஒயிட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 10 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஐ பூஸ்டப் பண்ண ஃபோல்ட்6 அண்ட் ஃபிளிப்6 மொபைலை நீங்க லைவ் டெமோ பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்க நியரஸ்ட் சூப்பர் மொபைல் ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்க.